அவர்கள் கூக்குரில் இடுவது ஒரு பக்கம் இருக்கட்டும் அந்த வாசனை அந்த புகை அந்த இடம் ஒரு சுடுகாட்டில் உட்காந்து யாராவது சாப்பிடுவானா ஐயா யோசிச்சு பாருங்கள் ஒரு மாம்சம் கருகுகிற இடத்துல அப்போ அதெல்லாம் தாண்டி அவனுக்கு அவ்வளோ ஒரு வெறியும் கோபமும் இருக்குன்னா இது ஒரு மனிதாபிமானத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் ஹிட்லர் காலத்தில் அப்படித்தான் யூதர்களை கொண்டு வந்து நூறு பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஒரு அறையில் பத்தாயிரம் பேர் அடைச்சி வைப்பாங்க அப்படி வஸ்திரத்திலாம் உறிஞ்சிடுவாங்க அது சம்மந்தமான புஸ்தங்களை படித்து பார்த்திங்கன்னா இரவில் உங்களால் தூங்கவே முடியாது அது சம்மந்தமான ஆவணப்படங்கள் கூட வந்திருக்கிறது அவங்களால் தூங்கவே முடியாது ஒரு வேனில் அவர்களை ஏற்றி கொண்டு போய் ஒரு வேனில் ஒரு நூறு பேரை ஏற்ற முடியுமானால் அதில் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேரை திணிச்சு ஏற்றி யாரும் கையை காலை அசைக்க முடியாது அதை ஏற்றி அவர்களை இந்த கொலை செய்யப்படுகிற இடங்களுக்கு கொண்டு போவாங்க கொண்டு போய் கதவை திறந்து கீழே கொட்டுனா பாதி பேர் செத்த பிரேதமாய் வெளியே வந்து விழுவார்களாம் நிறைய பேர் உள்ள வந்து மூச்சு விட முடியாது புகையை உள்ள ஏற்றுவாங்க அவர்களை உள்ளே அடைத்து வைத்து கூட்டம் கூட்டமாக அடைச்சி வச்சு தப்ப முடியாமல் அதுக்கு சின்ன ஒரு ஹோல் போட்டு ஒரு ஹோஸ் பைப் மாதிரி வச்சு புகையை உள்ள செலுத்தி லட்சக்கணக்கான யூதர்களை கொலை செய்தார்கள் கொஞ்சம் கூட மனிதமான இருக்காதா இது இந்த அதிகாரங்களை பிடித்துக்கொள்ளும் அவர்களுக்கு அதிகாரம் வேணும் நாற்காலி வேணும் கலவர நடக்கும் மனிதர்கள் மறிப்பார்கள் எத்தனை செய்தி பார்ப்போம் அவருடைய மனசில் அதை பற்றி தோணவே தோணாது அவன் உட்காந்து தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டு தன்னுடைய அதிகாரம் உண்டு அதைத்தான் அவன் வந்து பார்ப்பான் தினும் அவர்களுக்கு வந்து பேங்க்வெட்டு விருந்து பப்பு டான்ஸு ஆடம்பர வாழ்க்கை கீழே இருக்கிறவனை பார்க்கவே மாட்டான் இப்படிப்பட்ட அதிகாரிகளை பிடிக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் ஆவிகள் இருக்கிறது இந்த பொல்லாத ஆவிகள் அதிகாரத்தில் இருக்கிறவங்கள பிடிச்சிக்கிறோம் அவனை பிடிக்க ஆரம்பித்தோடனே அவர்களை சார்ந்த ஒரு கூட்டம் அந்த அதிகாரத்தில் இருக்காங்கள இவங்க எல்லோரையுமே அந்த ஆவிகள் பிடிக்க ஆரம்பிப்பது தான் ஆச்சரியம் ஹிட்லருக்கு ஒரு அசிஸ்டண்ட் ஒருவன் இருந்தான் அவன் வந்து ஒரு இராணுவ தளபதி அவர் க கடைசியில் அந்த நாடு கீழே விழுந்தபோது தப்பித்து ஓடி பல வருடங்களுக்கு பிறகு வயதான விருத்தாப்பியராக ஏதோ ஒரு தேசத்தில் அமெரிக்காவா லண்டனா என்று எனக்கு தெரியலை அங்கேதான் அவர் மறித்தார் அந்த ஆளுடைய வேலை என்ன தெரியுமா வெறும் தன்னுடைய இந்த கையால் ஒரு மனிதனுடைய கழுத்தை ஒரு மாதிரி பிடிச்சி இந்த சங்கை பிடிச்சி ஒரு மனிதனை அப்படி அழுத்தி அப்படி கொன்று விடுவார் ஒரு மணி நேரத்துக்கு நூறு பேர் வரைக்கும் கொள்வான் அந்த ஆள் வெறும் கையால் வெறும் கையால் எப்படி இருக்கும் இந்த மனிதன் சாகிறதை அப்போ அவர்களுக்கு மனிதனை மனிதனாகவே தெரியாது அப்போ இந்த அதிகாரங்களுக்குள்ளும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்குள்ளும் அந்த அதிகாரம் கையில் கிடச்சிருச்சுன்னு ஆட ஆரம்பிச்சுருவான் இது ஒரு ஸ்பிரிட்டு அது அதிகாரங்களை பிடிக்கிற ஆவிகள் அந்த அதிகாரங்கள் நீக்கப்பட்ட உடனே பாருங்களேன் அந்த தேசமே அப்படி ஒரு மாதிரி ஆயிரும் இருக்கிற வரைக்கும் தீ வைக்கிறது கொளுத்துறது இடிக்கிறது எல்லாம் செய்வான் அந்த அதிகாரத்தில் அந்த அதிகாரத்தை பிடிங்கிடுங்க அடுத்த நிமிஷம் சத்தம் இல்லாமல் மாறிடும் எல்லாம் இன்னைக்கு ஜெர்மனி பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதே ஹிட்லர் ஆட்சி பண்ண இடத்துல அதான் அப்போ இது ஒரு ஆவி இது அதிகாரங்களை பிடிக்கும் ஆவி இதே மாதிரி இன்னொரு ஒரு ஆவி இருக்குது மதங்களை பிடிக்கும் ஆவி இந்த ஆவி என்ன செய்யும்னா மத நம்பிக்கை ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்களை பிடித்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறோம் அப்போ சில மத நம்பிக்கைகளை உருவாக்கும் சில மத சுலோகங்கள் மதம் சம்பந்தமான சில கோட்பாடுகள் கருத்துக்கள் போன்றவைகளை உருவாக்குறது ஒரு பொல்லாத ஆவி இது என்ன செய்யும்னா வெளித்தோற்றத்திற்கு சன்மார்க்கமான வாழ்க்கையை காமிக்கிற மாதிரி உள்ளே கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய செயல்களை செய்யும் ஆனால் அந்த கடைசி காலத்தில் இதே ஸ்பிரிட் வந்து என்ன இன்னைக்கு நேருக்கு நேராய் நான் சாத்தான் தான் என்னை நீ நம்பு என்னை ஏற்றுக்கொள் என்று சொல்லி அது ஒரு புது மதத்தை உருவாக்கி இருக்கிறத பார்க்குறோம் அமெரிக்கா போன்ற தேசங்களில் சாத்தான் ஆராதனைகள் சாத்தான் மதம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அவங்க சொல்கிறாங்க சாத்தான் சாத்தான் ஒரு கடவுள்தான் சாத்தான் என்பவன் விரும்பப்படத்தக்கவன் அவனை வந்து வெறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டனி லாவே அப்படின்னு ஒரு ஆள் அமெரிக்க தேசத்தில் அவர் ஒரு கிறிஸ்தவ ஃபாதராக ஒரு சாமியாராக கிறிஸ்தவ ஊழியக்காரராக இருந்தவர் அவருக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை அவர் ஒரு நாள் ரொம்ப விரக்தியின் விளிம்பில் இருந்தபோது சாத்தான் அவரை சந்தித்து அவரோடு கூட பேசி நீ என்னை கடவுள் என்று ஜனங்களுக்கு முன்னால் அறிக்கை செய்து நான் சொல்கிற காரியத்தை நீ காமிச்சின்னா நான் உன்னை மக்கள் நடுவில் ஒரு மத தலைவனாக உருவாக்குவேன் நீ இயேசுவை நம்பி ஊழியம் செய்ய வந்து உனக்கு என்ன கிடைச்சது யார் உன்னை பாராட்டினாங்க என்று சொல்லி அவருடைய மனதை கலைத்து ஆண்டனி லாவே நீங்கள் போட்டு பாருங்கள் அவருடைய சரித்திரம் சொல் அவரோடு கூட பேசின போது அவர் தன்னுடைய இரத்தத்தினால் அவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டு அவன் சொல்ல சொல்ல காரியங்களை எல்லாம் ஜனங்களுக்குள்ளே கொண்டு வந்து சாத்தான் மதம் என்ற ஒரு மதத்தை ஏற்படுத்தி இன்றைக்கி சாத்தானுடைய சபைகள் இருக்கிறது நிறைய அமெரிக்காவில் ஒரு காலத்தில் அது அரசாங்கத்தால் இந்த சபைகள் எங்கே கண்டுபிடித்தாலும் அவர்களை சுட்டு கொள்ளலாம் என்றெல்லாம் உத்தரவு இருந்தது ஆனால் இப்போது இந்த தேசம் லிபரல் லிபரலாக்கிவிட்டது அவர்களும் மத நம்பிக்கை அவர்களுடைய உரிமையும் நம்ம வந்து பாதுகாக்கணும் ஏன்னா கிறிஸ்தவர்கள் மாத்திரம் தானா கடவுள் ஒருவன் இதுதான் கடவுள் என்று சொல்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது என்று சொல்கிறாங்க இன்றைக்கி இந்த சர்ச் ஆஃப் சேட்டன் என்பது பல இடங்களில் கிளைகள் பரப்பி இருக்கிறது எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் கூட இருக்கிறது சில இடங்களில் அவருடைய நம்பிக்கை சாத்தானை வழிபடுவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா கர்த்தர் மனிதனை அடிமையாக்க விரும்புகிறார் சாத்தான் மனிதனை விடுதலையாக்க விரும்புகிறான் அவன் வந்து விரும்பினதை செய்யலாம் அவன் இஷ்டப்பட்டபடி வாழலாம் இதை பார்க்காத தொடாத தீண்டாதன்னு சொல்லி ஒரு மனிதனை சித்திரவதைப்படுத்தி அடிமையாக வச்சிருக்கிறாரே அப்போ அவர் நல்லவரா நான் நீ விரும்புறதெல்லாம் நீ செய்யலாம் என்று சொல்லி உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குற நான் நல்லவரா அப்படின்னு கேட்குறான் அது மாத்திர இல்லை சாத்தான் சபையை சேர்ந்தவங்களுக்கு ஒரு வேத புஸ்தகம் இருக்கிறது அந்த பைபிளில் சாத்தானுடைய காரியமும் அப்படி உள்தாக சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் எங்கெங்கெல்லாம் தோற்றுப்போனார் நான் எங்கெங்கெல்லாம் ஜெயிச்சிருக்கிறேன் என்று பல காரியங்களை சொல்கிறான் சொல்கிறேன் அன்றைக்கி வந்து கர்த்தருடைய காரியத்தில் நிறைய பொய்யான உபதேசங்கள் இருக்கிறது இந்த உபதேசங்கள் என்ன சொல்லுதுன்னா கடைசி நாட்களில் கர்த்தர் வந்து நாசின் சுவாசத்தில் என்னையும் என்னை சேர்ந்தவர்களையும் அழித்து இந்த உலகத்தை பிடிச்சிருவார்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பொய்யுங்க ஏன்னா இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டணத்தில் ஒரு ஊரில் நான் பிடித்து வைத்திருக்கிற ஆட்கள் அதிகமாக அவர் பிடிச்சு வச்சுருக்கிற ஆட்கள் அதிகமாக அப்போ நான் என் பக்கம்தான் மெஜாரிட்டி இருக்குது எல்லா காரியத்திலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஜெயித்து கொண்டே வருகிற நான் தான் கடைசியில் ஜெயிப்பேன் இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் ஒரு நூறு பேர் நல்ல உண்மையான இருந்தாலே பெருசு அப்படி அவரால் ஜெயிக்க முடியாமல் மனிதர்களை ஈர்க்க முடியாமல் இருக்கிற ஒரு கடவுள் எப்படி கடைசியில் மாத்திரம் திடீர் சண்டை போட்டு ஜெயிச்சுருவாரு என்று மனிதர்களுடைய இருதயத்தில் இந்த பொல்லாத காரியங்களை விதைக்கிற ஒரு வேத புஸ்தகம் இருக்குது அதைத்தான் அவங்க படிக்கிறாங்க அவங்களுடைய ரிச்சுவல்ஸ் அவர்கள் ஆராதனை செய்கிற முறைகள் எல்லாம் பாவத்தை மையமாக வைத்தே செயல்படுத்தப்படுகின்றன இதனால் நிறைய பேர் அதை பின்பற்ற குறிப்பாக வாலிபர்கள் அதை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி நியூ ஏஜ் என்று சொல்லுகிற ஒரு அமைப்பு அவங்களும் இதே மாதிரி தான் கடவுள் என்ற பெயரில் தேவையற்ற கட்டுப்பாடுகள் பாரம்பரியங்களை கொண்டு வந்து ஜனங்களை வஞ்சிக்கிறது ஏமாத்துறதை நிறுத்துங்க மக்கள் சந்தோஷமாக சொல்லி தான் கர்த்தர் விரும்ப கொண்டாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாறுபட்ட உபதேசங்கள் இந்த டைப் ஸ்பிரிட் என்ன செய்யும்னா மதங்களுக்குள்ளே நுழைந்துவிடும் மத நம்பிக்கைகளுக்குள்ளே கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே கூட உள்ளே நுழைஞ்சிரும் கர்த்தர் சொன்னது வேற யாருக்கும் அவங்க வேற ஒன்று சொல்லுவாங்க ஆனால் அவர்கள் சொல்லுவது லாஜிக் மாதிரி தெரியும் இது அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு புது புது கலாச்சாரங்களை உள்ளே கொண்டு வரும் இதெல்லாம் ஒரு ஸ்பிரிட்டு வேதம் சொல்லுகிறது உபதேசங்கள் மற்றும் மதங்களை பிடித்து கொள்ளும் ஆவிகள் அது ஏசபையில் அப்படித்தானே மத நம்பிக்கையை தூண்டி ஜனங்களை கொலை செய்யும்படி வைத்து பொல்லாத ஆராதனைகளை கட்டவிழ்த்து அந்த ஆராதனைக்கு அடிக்கடி ஏன் திரும்புகிறாங்க ஜனங்கள் பொல்லாத ஆராதனைக்கு நம்ம ஆராதனையில் உப்பு சப்பு இல்லை வரணும் நிற்கணும் பாடணும் அப்படி சோமனனு போகணும் இங்கே அப்படி கிடையாது டான்ஸு சோமபானம் சுறாபானம் குடி வெறி பாவம் விபச்சாரம் எல்லாம் நடக்கும் உள்ள சர்ச்சில் அப்படின்னா எல்லோரும் அங்கே போகத்தனை விரும்புவாங்க அதனால தான் பல சமயங்களில் பார்த்தீங்கன்னா பாகால்களை வழிபட நல்லா போயிட்டு இருக்கிற ராஜாக்கள் திரும்பிடுவான் உள்ள சாலமோனுடைய இருதயத்தையே அவனுடைய மனைவிமார்கள் திசை திருப்பிட்டாங்க சாலமோன் எவ்வளோ பெரிய ஞானி கர்த்தர் நேரா பேசினவர் கர்த்தரோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம் கொண்ட ஒரு மனிதன் நீதிமொழிகளின் புஸ்தகத்தை எழுதினவர் எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்த மாதிரி தேவாலயத்தை கட்டினவர் அவருடைய மனைவிமார்கள் அந்நியர்களோட சம்பந்தம் கலந்த போது அவனை மூளைகளுக்கு ஆராதனை செய்யும்படிக்கு அவனுடைய இருதயத்தை திருப்பிட்டாங்க கர்த்தருக்கு தேவாலயத்தை கட்டின அதே கைகளில் அந்நிய விக்கிரகங்களுக்கும் மூளைகளுக்கும் பலிபீடங்களை கட்ட ஆரம்பித்தார் எவ்வளோ பெரிய கொடுமையான காரியம் பார்த்தீங்களா காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சாலபோன் ராஜா ஒரு சுகபோக பிரியர் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி சந்தோஷமாக இருக்கணும் அப்படியே ஹாப்பியாக இருக்கணும் கொண்டாட்டம் கொண்டாடணும் அந்த மனநிலையில் உள்ளவர் இப்படிப்பட்டவர்கள் எந்த நிமிஷத்திலும் கர்த்தரோடு கூட இருந்தாலும் சீக்கிரமே அவர்கள் மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கர்த்தரை கொண்டாடுவதற்குல்ல கர்த்தரை கொண்டாடுவது பரலோகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் அங்கே போயிட்டிங்கன்னா சந்தோஷம்தான் பரலோகத்தில் எப்பவும் சமாதானம் தான் ஆனால் பூமியில் இருக்கிற வரைக்கும் கவனமாக பரிசுத்தமாக தேவன் கொடுத்த ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ளத்தக்கதாக நம்முடைய முற்பிதாக்களை பாருங்கள் அப்போ சலர்களை பாருங்கள் யாராவது குடிச்சு வெறிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பேன் ஏதாவது செஞ்சாங்களா இல்லை அவர் ஓடி உழைத்து அலைந்து ரத்தம் செஞ்சு எவ்வளோ வேதனைப்பட்டு காரியங்களை செஞ்சாங்க பாருங்கள் இதெல்லாம் இப்படி இருக்கிறவர்கள் கொண்டாட்டத்தை சுகபோகத்தை விரும்புகிறவங்க ஒரு பாயிண்டில் இந்த மாதிரி ஆராதனைகளுக்குள்ளே நுழைந்து போய்விடுவார்கள் இது ஒரு ஆவி கடைசியில் ஒரு ஆவி இருக்குது இது மாதிரி இன்னும் நிறையா இருக்கலாம் கடைசியா ஒரு ஆவி இருக்குது இந்த ஆவி இராணுவங்களை பிடித்து கொள்ளுகிற ஆவி ராஜாக்களை பிடித்து கொள்ளும் இராணுவங்களை பிடித்து கொள்ளும் இந்த ஆவிகள் மனிதர்களுடைய மனங்களை பிடிக்கிற ஆவியும் அதிகாரங்களை பிடிக்கிற ஆவிகளும் இருக்குது அந்த ஆவி என்ன செய்யும்னா அப்படியே ஏவிட்டே இருக்கும் ஜனங்களை இந்த ஆவி இந்த இராணுவங்களை பிடிக்கிற ஆவி இருக்குதே இந்த ஆவி என்ன செய்யும்னா இராணுவத்தை நகர்த்துகிறவர்கள் இராணுவத்தை வழி நடத்தும் அதிகாரம் கொண்டவர்கள் இப்படிப்பட்ட ஆள்களை பிடிச்சிட்டு ஒரு இராணுவத்தையே வைத்து மனிதர்களுக்கு எதிராக திசை திருப்போம் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இராணுவ ஆட்சி அப்படின்னு கொண்டு வந்து மனிதாபிமானமற்ற மற்ற வழிமுறைகளில் ஆளுமைகளை நடத்துவாங்க அப் இந்த ஆவிகள் எங்கே உள்ளே புகுந்துக்கிறோம்னா யுத்தம் செய்கிறவங்க அதில் இராணுவத்தில் இருக்கிறவங்க இராணுவத்தை நடத்துகிற அதிகாரம் பெற்றவர்கள் ஆயுதங்கள் இதில் எல்லா அந்த வெப்பன்ஸு இது எல்லாவற்றிலும் இந்த ஆவிகள் உள்ளே நுழைந்து கொள்ளும் அப்போ இந்த ஆவிகளுக்கு முழு வேலை என்னென்னா மனிதர்கள் நடுவில் போர்களையும் சண்டைகளையும் உருவாக்கி இராணுவங்களை வைத்து ஜனங்களை ஆளுமை செய்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருகிற ஆவி ஆசையை காமிச்சு மனிதர்களை அடிமைப்படுத்துகிற ஆவி இருக்குது கண்ணை காமிச்சு துப்பாக்கியை காமிச்சு இராணுவத்தை காமிச்சு மனிதர்களை அடிமைப்படுத்துகிற ஆவி இருக்கிறது நம்ம சமீப காலத்தில் ரெண்டு கொரியா தேசம் உங்களுக்கு தெரியும் ஒன்று இந்த சவுத் கொரியா தென் கொரியாவில் பார்த்திங்கன்னா நல்ல தேவனை ஆராதிக்கிறாங்க நல்ல ரட்சிப்பு இருக்குது பெரிய பெரிய சபைகள் இருக்கிறது ஆனால் நார்த்து கொரியான்னு ஒரு இடம் இருக்குது வட கொரியா வட கொரியாவில் இராணுவத்தை வைத்து ஒரு ஆட்சி நடத்தப்படுகிறது அதனுடைய அதிபர் ஜனங்களை எவ்வளவு தனக்கு அடிமையாகி வைத்திருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிமையாக வச்சுருக்கிறார் சோசியல் மீடியாஸை யூஸ் பண்ணக்கூடாது என்னென்ன மாதிரி உடை உடையணும் முடி எவ்வளவு நீளம் இருக்கணும் முதற்கொண்டு எல்லாவற்றையும் தான் சொல்வது தான் செயல்படும் அதை தாண்டினா இராணுவத்தை வச்சு அந்த குடும்பத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவாங்க அதிகாரிகளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க வியாபாரங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க யாரும் பேச முடியாது அந்த நாட்டுக்குள்ளே இப்போது இப்போது சமீப காலத்தில் என்ன நடக்கிறதுங்கிற செய்தி வெளியே வராது என்ன செய்வது இது மாதிரி இந்த இராணுவங்களுக்குள்ளே உள்ளே புகுந்து இந்த இராணுவங்களை தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளுகிற பொல்லாத ஆவிகள் இருக்குது இந்த ஆவிகள் என்ன செய்யும்னா பின்னால் இருந்து வேலை செய்கிற ஸ்பிரிட்டு தான் ஆனால் அது எதை எடுத்து பயன்படுதுன்னு கேட்டால் இராணுவ தளவாடங்களை இராணுவ ஆயுதங்களை இராணுவத்தை இராணுவத்தில் இருக்கிற மனிதர்களை இராணுவத்தில் இருக்கிற அதிகாரங்களை எடுத்து பயன்படுத்தும் இந்த ஆவிகள் இந்த ஆவிகள் ஒரு இராணுவத்தை பிடிச்சிருச்சுன்னா அது காரணமற்ற யுத்தங்கள் காரணமற்ற மரணம் காரணமற்ற சட்டங்களை கொண்டு வந்து நாட்டை நசுக்கி வேதனைப்படுத்த ஆரம்பித்து விடும் அது தான் இப்போ நம்ம பார்க்குற இராணுவ ஆட்சின்னு சொல்லுவாங்க சில இடத்துல உகாண்டா என்ற ஒரு தேசம் இருந்தது அதனுடைய அதிபராக இடி அமீன் என்பவர் இருந்தார் அவர் ராணுவத்தை வச்சு ஜனங்களை அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினார் நான் சொல்லுகிற இந்த பேர்லாம் குறித்து வச்சு நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் அவங்கள் எப்படிப்பட்ட பயங்கரவாதிகளாக இருந்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அது மாதிரி இந்த ராணுவத்தை பிடித்துக்கொண்டு ராணுவ இராணுவ தளவாடங்களை பயன்படுத்தி மனிதர்களை வேதனைப்படுத்துகிற வகையைச் சேர்ந்த ஆவிதான் நாம் இங்கே பார்க்கக்கூடிய அபத்தோன் என்றும் அப்பலியோன் என்றும் சொல்லப்படுகிற வெட்டுக்கிளிகளின் ஆவிகள் எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதை குறித்த விவரங்களை நான் அடுத்த வாரத்தில் நம்ம சேர்ந்து தியானிக்க போகிறோம்